சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் அப்பகுதி மீனவர்கள் வெடி வைத்து மீன்களை பிடித்து விற்பனை செய்து வருவது பழக்கம். இந்நிலையில் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பூபதி தனது நண்பரான ஆவரங்காட்டைச் சேர்ந்த மோகன்குமாருடன் ஆனைப்புலிக்காடு பகுதியில் உள்ள தனது சித்தப்பா வீட்டிற்கு வந்துள்ளார். நேற்று மாலை 6 மணி அளவில் அவரது வீட்டிற்கு அருகே உள்ள காவிரி ஆற்றில் இருவரும் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது மோகன்குமார் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பூபதி பாறை மீது நின்றிருந்தார். அதே பகுதியில் மீன் பிடிப்பதற்காக வந்த பெருமாள் என்பவர் பாறை வெடிமருந்து தோட்டாவை காவிரி ஆற்றினுள் வீசினார். வெடிமருந்து வெடித்ததில் தண்ணீரில் மூழ்கி குளித்துக் கொண்டிருந்த மோகன்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் பாறை மீது நின்று கொண்டிருந்த பூபதி பூலாம்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் விரைந்து வந்து மோகன்குமாரின் பிரேதத்தை கைப்பற்றி எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வெடி வைத்த பெருமாளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.